श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकृतिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवम् अयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்போ நம்ம 8வது அங்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 8வது அங்கத்தில் அபினிவேசனும் அவனுடைய மனைவி துர்வாசனா இவா ரெண்டு பேரும் பேசுகின்றத பார்க்குறோம். அபினிவேசன் சொல்கிறான், காமன் குரோதன் இவர்கள்லாம் பெண்களை முன்னிறுத்தியே ஜெயித்தார்கள், அவர்கள்லாம் பெண்களாலேயே அழியப் போகிறார்கள் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே இந்த அபினிவேசனுடைய மனைவி துர்வாசனா அவ கேட்கிறான், எந்த புருஷர்கள் எந்த பெண்களால அழியப்போகிறார்கள் என்பது வியக்தமா சொல்லுங்களேன்னு கேட்கிறார். அதுக்கு சமாதானம் சொல்றார், காமம் குரோதன் லோபன் அகங்காரம் இப்படி இருக்கா, இப்படி இருக்கிற புருஷர்கள்லாம் காமம் ஜுகுப்ச ஒரு வெறுப்பு, இந்த வெறுப்பு வரைக்கும் தான் காமம் இருக்கும். இந்த ஜுகுப்சான்றது ஸ்ரீலிங்கம், அந்த ஜிகிப்சைன்ற பெண்ணுனாலேயே காமம் அழிய போறான், ஜிகிப்சை வந்துட்டுன்னா ஆசை போயிடும். கோபம் திதிக்ஷா, கோபம் வந்து என்னாகும், கோபகா திதிக்ஷையா பொறுமை, பொறுமை இருக்கிறதுனா எல்லா கோபத்தையும் அடக்கிடலாம். நம்ம லோபகா துஷ்டியா, லோபம் துஷ்டினால சந்தோஷம் இருக்கிறது போறன்ற எண்ணம் வந்துருக்குனாக்க மேல மேல சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வராது. அகங்காரம் எப்படி போகும், அகங்காரா ஆத்மவித்யா, ஆத்மவித்யா நம்மளுடைய நிலை, சரீரம் வேற ஆத்மா வேற, ஆத்மா வேற ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு எப்பவும் அடங்கினதாகவே இருக்கு என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆத்மவித்யினால நான் நான் நான்ற எண்ணம் இருக்கேன் அதுவும் போயிடும்னு சொல்லி சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட போகுதுன்னு அபினிவேசம் தன்னுடைய மனைவிக்கு சொல்றோம். இது வரைக்கும் போன வாரத்துல பார்த்தோம். நம்ம இதுக்கு மேல நாம இப்ப பார்க்கிறோம். துர்வாசனா, துர்வாசனா சொல்ற, கிம் உற்சாக மாத்திரேன காரியம் சங்கடத்தை ஹதாசா கல்வேதாக சலப்ய இவ ஆத்ம விநாசனே ஸ்வயம் பிரவர்த்தாக சொல்லி சொல்ற. நான் ஜெயித்திருவேன் நான் ஜெயித்திருவேன்னு சொல்லியிருந்தாலே எல்லாம் ஜெயித்திட முடியுமா? உத்தியமே நகை சித்தந்தி காரியாணி நம்ம நோரத்தைன்னு சொல்லி சொல்றோம். நம்மளுடைய பெரு முயற்சி இருக்கணும். அந்த முயற்சி இல்லைன்னாக்க நாம் நினைக்கிற எண்ணங்கள்லாம் நிறைவேறும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்ப இவெல்லாம் ஜெயித்திருவா ஜெயித்திருவான்னு சொல்லியிருந்தாலே ஜெயித்திருவாளன்னா இது வந்து ஒன்றும் பலிக்காது. இது எங்க ஜுகுப்ஸ் எங்க போய் காமனை ஜெயிக்க போற, திதிக்ஷா எங்க போய் கோபனை ஜெயிக்க போற, புஷ்டி எங்க போய் லோபனை ஜெயிக்க போற, இதே மாதிரி ஆத்மவித்யாலையும் அகங்காரன்னு ஜெயிக்க முடியாது. இது ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் சொன்னா போறாது, அதனால ஒன்றும் ஜெயிக்க முடியாதுன்னு அவர் சொல்லி சொல்ற. ஹதாசா கல்வேதாக சல்லப்தேவ ஆத்மவினாசே ஸ்வயம் பிரவர்த்தாக. இவா அதாவது ஜுகுப்ச காமத்தை தோற்கடிக்கணும்னு முனைவதோ அல்லது திதிக்ஷ கோபத்தை தோற்கடிக்கணும்னு முனைவதோ இதெல்லாம் தன்னையே அழித்து கொள்வதற்காக தாங்கள் செய்யும் பிரயத்தனம், அவர்கள் செய்கிற முயற்சி என்று சொல்லுவோம். காமன்றது நெருப்பு மாறி அது எப்பேற்பட்டவனையும் கொடுத்துவிடும். அவன்கிட்ட போய் ஜுகுப்ச என்ன பண்ண முடியும், அவனுக்கு நல்லா தெரியும். இச்சை ஒரு ஆசை வந்துட்டுனாக்க அவனுக்கு ஜுகுப்சையே கிடையவே கிடையாது. இந்த ஜுகுப்சை போய் எங்கேருந்து அதை போய் காமனை தோக்கடிப்போம். கோபம் வந்துட்டுனாக்க அங்க போய்
பொறுமைன்றது எங்கேருந்து வரப்போறது? பொறுமையினுடைய இல்லாதத்தனம் தானே கோபம்ன்றது. அப்ப பொறுமையினால எத்தனை எங்கேருந்து வந்து இந்த கோபம்ன்றது சமணமாக போடுது? எப்படி பொறுமையால ஜெயிக்க முடியாது? இப்ப இது போய் கோபத்தை போக்கடிக்கணும்னு முயற்சிச்சாக்கா என்ன ஆகும்னாக்க, ஒரு வழக்கு ஏற்றி வச்சாக்க அந்த வழக்குல விட்டில் பூச்சி விழுந்து செத்து போகிற மாதிரிதான் இந்த ஜுகுப்சையோ திதிக்ஷாவோ துட்டியோ ஆத்ம வித்யாயோ எல்லாம் விழுந்து அழிஞ்சு போகணுமே தவிர, இவளால இவளால காமனையோ கோபனையோ லோபனையோ அகங்காரத்தையோ ஜெயிக்க முடியாது என்று துர்வாசன சொல்றார். இம் உற்சாக மாத்திரேன காரியம் சங்கடத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா மாத்திரம் பண்ணிட முடியுமாண்ணா அப்படின்னு. ஹதாசா கல்வேதாக இவாளெல்லாம் என்னன்னா, இவாளெல்லாம் விளக்குல முட்டு பூச்சி வெட்டில் பூச்சி மாதிரி அந்த விளக்குல போய் அப்படியே விழுந்து அப்படியே அடிபட்டு அப்படியே அந்த நெருப்பு சுடுகத்தாங்கள் ரெக்க உடஞ்சு போய் ரெக்க விழுந்து இவா செத்து போயிடுவா. இது மாதிரிதான் இவா இருக்க போறான். சலத்தெய்வ ஆத்ம விநாசே ஸ்வயம் பிரவர்த்தாக விளக்கு ஏற்றி வச்சிருக்கு, அங்க அந்த விளக்கு வந்து இது இருக்கிற இடத்துல வரல, விளக்கு இருக்கிற இடத்துல தான் இவா போறா. இவா போறதுனால ஆத்ம விநாசே ஸ்வயம் பிரவர்த்தாக, தன்னை அழித்துக் கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். யாரு? இந்த பெண்கள்லாம். ஆகையால இவளால எங்கேருந்து ஜெயிக்க முடிய போறதுன்னு அவ கேக்குறா, துர்வாசனா கேக்குறா. அதுக்கு அபினிவேசன் சொல்றான், அகமபி ஏவம் அத்யவசியாமி அதாபி எதிர்த்தா தேவி கிமாச்சரேது இது துரவதரம். சலபி நிபாத்தே பிரதீபோபி கதாச்சித் விநாசம் அதிகச்சதி. இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். நான் கூட ஒன்ன மாதிரிதான் நினைச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் விட்டில் பூச்சியாட்டம் ஆயிடும். இப்ப யார் யாரெல்லாம் ஆகப்படுற வஸ்துக்கள் எல்லாமே ஒரு கால விசேஷத்துல அதுல ஜிகிப்சை தான் வரும். இந்த காலத்துல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, அந்த காலத்துல எது எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதுக்கு மொத்தம் இப்ப வீணா போயிடு. இந்த இதுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க, எலக்ட்ரானிக் வஸ்து வச்சுக்கணும். எலக்ட்ரானிக் வஸ்துல பார்த்தோம்னா ஒரு காலத்துல கிராம போன் எல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கேசட், இந்த நாடாவோட வச்சிருக்கிற கேசட் எல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, அந்த சீடி அது வந்து அது அவசரமா இருந்துச்சு. எல்லாம் குப்பையில போயிருச்சு. ஒரு காலத்துல ரொம்ப உயர்த்தியா சொன்னது எல்லாமே ஒரு காலக்கிரமத்துல பார்த்தோம்னா எல்லாம் குப்பையில போயிருச்சு. இப்ப இந்த மாதம் இருக்கிற பண்றது இருக்கு, இஎஸ்சின்னு இருக்க, இதுதான் விசேஷமா இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதனால என்ன எடுத்து நாம என்னன்னா, எந்த வஸ்துவும் ஒரு வஸ்துவும் நிலையா இருக்கிறது இல்லைன்றது நமக்கு ஏற்படும். இப்போ ஒரு கால விசேஷத்துல நாம ஆசைப்பட்டதாக இருந்துருக்கிற எலக்ட்ரானிக் வஸ்துல அந்த வஸ்து அந்த டேப் ரெக்கார்டர் அந்த இதெல்லாம் இருந்துருக்க, இப்போ ஒன்னுத்துக்குமே உபயோகம் இல்லாத போயிருக்கு. இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவும் இப்படிதான் ஆயிட்டுருக்கு. இதுல போய் இதுல ஜிபுக்ஷாவகம் இப்ப இன்னைக்கு என்ன வந்துருச்சுனாக்க, இந்த அந்த எலக்ட்ரானிக் வஸ்துல யாரன்னா கேசட் கொடுக்குறேன் நீ போட்டு கேட்டுக்கிறியா அப்படின்னா, அதெல்லாம் யார் சுவாமி கேட்டுக்கிறது, யார் சுவாமி சீடியை போட்டு கேட்டுக்கிறது, இதெல்லாம் வேண்டான்னு நாம சொல்லி சொல்றோம். இது ஜிபுக்ஷையை உண்டாக்குறது. ஆனா ஜிபுக்ஷ இது வாங்க வஸ்து வாண்டாம், இடத்துக்கு கும்பல் அடைச்சிக்கிறது, இடத்த அடைச்சிக்கிறது, இதெல்லாம் வாண்டான்னு சொல்றது இருக்க. இது போக இப்ப நமக்கு என்ன தோன்றதுன்னாக்க, இதுக்கெல்லாம் இல்லாத ஒரு சாதன விசேஷம் இருந்ததுன்னா அப்பதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம இப்ப இந்த லோகத்துல வரைக்கும் எந்த வஸ்துவை நம்ம விரும்புறதா இருந்துருக்கோமோ அதுலயே ஒரு ஜிகிச்சை வந்துருது, ஜிகிச்சை வந்து அதை விட்டு வரும்னு சொல்லி சொல்றோம். இது லோகத்துல நடக்கிற விஷயத்துல வருது. அதே சமயத்துல ஜிகிச்சை வந்ததுனால ஆசை விடல, ஜிகிச்சை வந்ததுனால ஆசை வேற ஒண்ணுல ஆசை, ஆசை வந்து அதனுடைய திசை திருப்பப்படுறது அவ்வளவுதான். கிராம போன்ல ஆசை இருந்த காலம் போய் டேப் ரிகார்டர்ல ஆசை வருது, டேப் ரிகார்டர் ஆசை போய் கேசட்ல ஆசை வருது, கேசட்ல ஆசை போய் பென்ட்ரைவ்ல வந்து யூஎஸ்பியில் ஆசை வருதுல போய் நிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னாக்க இந்த சாதனமும் இல்லாதயே ஒண்ணு நடக்குமா இருந்ததுனாக்க அதுல ஆசை வரப்போறது, இதெல்லாம் ஆசை.
அப்போ ஆசைன்றது போயிட்டா இப்போ இப்ப நீ இதன் பார்த்தோம்னா ஹேளனமா பாக்குற இப்ப கிராம போன் பற்றி ஒண்ணு பெருசா கொண்டு வந்து வச்சானாக்கா எல்லாம் சிரிப்பா. நம்ம இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க எல்லாம் அதை பார்த்ததே கிடையாது கிராம போன் பற்றிய. இது எல்லாத்துக்கும் பரிகாசாஸ்தலமா இருக்கு, இது ஜிகுப்சையா இருக்கு. இந்த ஜிகுப்ச ஒண்ணு நாள்லயே காமம் போயிருக்குன்னு சொல்ல முடியாது, இதுதான் அவர் சொல்றா. அதே மாதிரி நானும் நினைக்கிறேன் அந்த ஜிகுப்ச ஒண்ணு நாள்லயே காமம் போயிடும்னு சொல்ல முடியாது, ஆசை வேற பிரகாரமா தான் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல பொறுத்துட்டு போனா கூட இன்னொரு விஷயத்துல கோபம் வரதான் வரப்போகுது. அப்ப கோபத்தை முழுஷா இந்த ஒருமையினால அழிக்க முடியாது. அந்த மாதிரிதான் திருப்தி சந்தோஷம் போறன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துல போறன்ற எண்ணம் இருக்கும், இன்னொரு விஷயத்துல ஒரு பேராசை இருக்கும். அப்போ இத்தாலும் முழுஷா எதையும் போக்கடிக்க முடியாது. அப்ப ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜெயிக்கிறது யாரு, காமம் சோதம் லோபம் அகங்காரம் தானே ஜெயிக்க போறது. இப்போ மீது எல்லாத்துலயும் இருந்தா கூட சொல்றேன் நானே, இன்னைக்கு சோக்கால் அதாவது ஒருத்த பெரிய சுவாமியா இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ற சுவாமி எல்லாம் இப்ப ஆதுனிக வயசு இருக்கிற வாழ்ல பத்தி சொல்றேன். அதுலயும் நம்மட வைஷ்ணவாள் இல்லைன்னு நான் சொல்றேன், பொதுவா தாமம் வந்து இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவன் எல்லாருக்கும் மேம்பட்டவன் இன்னும் தன்னைத்தானே ஒருத்தன் சுவாமின்னு ஒருத்தன் போட்டு இருந்தான்னாக்கா அது அகங்காரம் தான். அது சுவாமின்றது இருக்க இது யார் சொல்லணும், சிஷ்யன் தன்னிடத்துல இருக்கிற குணத்தை பார்த்து சிஷ்யன் சுவாமின்னு சொல்லணும், அதை விட்டுட்டு தானே சுவாமின்னு போட்டுண்டாக்க அப்போ அது அகங்காரம். இப்போ என்ன சொல்லச்சு நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ராமகிருஷ்ண சுவாமி பேசுறேன்னு நான் சொல்லலாமா, நான் ராமன் பேசுறேன்னு தான் நான் சொல்லணும். இப்ப நான் சுவாமின்னு நான் போட்டுருந்தேன்னாக்க அது அகங்காரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே தன்னைத்தானே சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு போனாக்கா இது ஒரு அகங்காரம் ஆகுது. ஆனா இப்ப நான் பல உபன்யாசம் பண்றேன், பல காலட்சேபம் சொல்றேன், எனக்கு ஆத்ம வித்தியும் நிறைய தெரியுது, இருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு அகங்காரம் வருது. என்ன மாதிரி அகங்காரம் வருதுன்னாக்க, நீதி பேருக்குலாம் எனக்கு தெரிஞ்ச அளவு வேதாந்தம் தெரியல, நான் வேதாந்தத்துல சிறந்தவனாக இருக்கேன்னு ஒரு எண்ணம் எனக்கு வருது. இப்ப ஆத்ம வித்தியினால என்னுடைய அகங்காரம் போயிட்டு போலையே. இப்படி இருக்கச்சே எப்படி இந்த ஆத்ம வித்தியினால அகங்காரத்தையோ ஜுகுப்தினால காமத்தையோ எதிர்ச்சையினால கோபத்தையோ துப்பியினால லோபத்தையோ எப்படி போக்க முடியும், இதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவாளுடைய முயற்சி குட்டில் பூச்சி நெருப்புல வருகிற மாதிரி தான் இது இருக்கும் என்ன அவள் சொல்ற. அவள் சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அபினிவேசம் சொல்றேன். அகமபி ஏவமேவ அத்தியவசியாமி அதாபி எதிர்த்தா தேவி கிமாச்சரேசி இது துரவதரம். வாஸ்தவம்தான், ஆனா ஒரு விஷயம் தெய்வம்னு ஒன்னு இருந்துட்டு இருக்க அந்த எதிர்த்தா தேவி அந்த தெய்வம்ன்றது என்ன பண்ணும்னு யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அவ என்ன பண்ணுவான்னு நமக்கு என்ன தெரியும், அந்த எதிர்த்தா தேவி அவ யாரை எப்படி வச்சுப்பா என்ன பண்ணுவா எதுவுமே நமக்கு தெரியாது. அன்பிரடிக்டபிள்னு சொல்றா அவளோட அவளுடைய செயலை யாராலையும் இப்படிதான் இருக்கும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அதே மாதிரி அவளை கேள்வியும் கேட்க முடியாது. அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற எதிர்த்தா தேவி என்ன பண்ணுவான்னு நமக்கு சொல்ல தெரியாதே என்ன கேட்கிறாரு. சொல்லிட்டு சொல்றான் அபிநிவேசம் சொல்றான், கிமாச்சராஜி கிமாச்சரேஜி இது துரவதரம் சலபி நிபாத்தே பிரதீபோபி கதாச்சிட்டு விநாசம் அதிகரிச்சது. சில சமயத்துல என்னாகும்னாக்க ஒரு கும்பலா விட்டல் பூச்சி விட்டல் பூச்சி வந்து விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த விளக்கே அணிந்து போகுது. அதுவும் தான் நம்ம பார்க்கறோம். அந்த மாதிரியே சில சமயத்துல சம்பவிக்கலாம் இல்லையோ. இது கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு மாதிரியான ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னாக்கா ஒரு பெரிய காடா விளக்கு எடுத்துப்பா. இந்த காடா விளக்கை எடுத்துட்டு இருட்டில் காடா விளக்கை எடுத்துட்டு போய் ஒரு ஏகாந்தமான இடத்துல போய் உட்காந்தாருனாக்க
ஈசல்னு ஒரு ஒரு பூச்சி, அந்த பூச்சி அந்த விளக்குண்ட வரும். அந்த விளக்குண்ட வந்ததுனாக்கா அதனுடைய ரெக்கை இருக்க ரொம்ப மெல்லிசா இருக்கும். அந்த விளக்க வந்து ஏதோ காத்திய வஸ்து சாப்பிட்ற வஸ்துன்னு நினைச்சுட்டு அது அங்கே வந்து ஓடி வரும் பாவம். அந்த ஓடி வந்ததுன்னா இது பெரிய காடா விளக்கா எரியறதுன்னு, இது எரியச்சே ஒன்று ஒன்றா வந்ததுனாக்கா அதனுடைய ரெக்கை அதில் பட்டு ரெக்கை கழுவு ரெக்கை போயிடும். ரெக்கை கொடுத்துனாக்கா அந்த பூச்சி மாத்திரம் இருக்கும். இந்த பூச்சியை அவ அந்த கிராமத்தில் இருக்கிற சில ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, இதையே ஏதோ சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு ஒரு போஜ வஸ்து அது, அதை சாப்பிட்ற வஸ்து அது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவா. சில சமயங்களில் என்ன ஆகும்னாக்கா இந்த விளக்கு சரியாக எரியாத முடிச்சு கட்டிண்டே இதுவாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இது இந்த பூச்சி வேகமாக வருது, பூச்சியினுடைய ரக்கப்படாத அதனுடைய உடம்பு பட்டுதுன்னாக்கா இந்த விளக்கை கூட அமைச்சு அதுக்கு ஒன்றும் ஆகாது. அது எப்பயோ ஒரு சமயம்தான் நேரும். 90 பங்கு சமயத்தில் என்ன ஆகும்னாக்கா அதனுடைய ரெக்கை தான் பட்டு அந்த பூச்சி தான் கீழே விழுமே தவிர வழக்குக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ நம்மளுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு, அங்கதான் எதிர்த்தா தேவின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், நான் ஒத்துக்கிறேன். இந்த பெண்களால ஜெகுப்சையோ திதிச்சையோ தொட்டியோ இல்லை ஆத்ம ஜானமோ இதெல்லாம் ஆத்ம வித்தியினாலேயோ இவாளெல்லாம் ஜெயிக்க முடியாது. அகங்காரனை ஜெயிக்க முடியாது, லோபனை ஜெயிக்க முடியாது, கோபனை ஜெயிக்க முடியாது, காமனை ஜெயிக்க முடியாது, எல்லாம் வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒரு பெரிய சிரமம் இருக்கு. ஆனால் ஒரு சமயத்தில் என்ன ஆகும்னாக்கா இந்த சல்லபம்னு சொல்லக்கூடிய இந்த விட்டில் பூச்சி பட்டு வழக்கு கூட அணிஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி மேம்படுத்தினா என்ன பண்ணுறது, அதைதான் நான் இப்போ பார்க்குறேன். இப்போ என்ன சொல்றது, விட்டில் பூச்சி ஸ்தானத்தில் இருக்கிறேன் இந்த ஜிகுப்ச முதலீவைகள் தான், விளக்கு மாதிரி இருக்கிறது காமன் கோபன் லோபன் இவெல்லாம். இவர்களால விட்டில் பூச்சினால காமன் கோபன் லோபனுக்கெல்லாம் கூட அழிவு ஏற்படலாம், அழிவு ஏற்பட முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை இல்லை அபினிவேசம் சொல்றான். துர்வாசனா சவிஷாதம் எத்தேவம் மகாமோக பரியந்தானாம் அஸ்மத் பிரபூனாம் விநாசா பவேத்து. அவளுக்கு ரொம்ப துக்கத்தோடு அவள் சொல்றா, என்னென்ன ஒரு கால் நாம் நினைக்காத ஒன்று நடந்திருக்குனாக்க என்ன பண்றது, ஆற்றில் பூச்சினால வடக்கே நாசமாற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்குனாக்க அப்போ என்ன பண்றது. ஓகே, தேவம் இப்படி கணக்கு இருந்ததுனாக்க மகாமோக பரியந்தானாம் அஸ்மத் பிரபுனாம் விநாசகா பவேத்து. நமக்கு பிரபுவாக இருந்திருக்கிற காமன் குரோதன் இவள்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக இருக்கிறவரு மகாமோகன் பரியந்தம் இருக்கிறவா மொத்த பேரும் நமக்கு பிரபுவாக இருந்திருக்கா, நமக்கு தலைவனாக இருந்திருக்கா. இப்படி மகாமோக பரியந்தமாக இருக்கிற தலைவனாக இருந்திருக்கிற இவள்லாம் இவளுக்கெல்லாம் மகாபரியந்தானாம் பிரபுனாம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவன் மகாமோகனுக்கே நாசம் ஏற்பட்டு போயிடுமோ என்னமோ, இதை போய் நம்ம எப்படி தெரியுது, இப்படி நம்ம ராஜாக்கே நாசம் வந்துடுத்தோம்னாக்கா என்ன பண்றதுன்னு ஒரே பயமா இருந்தான். அதை பார்த்து அவ சொல்லி சொல்றாளாம். மகாமோக பரியந்தானாம் அப்படின் இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுமே என்ன பண்றதுன்னு அபினிவேசம் சொல்றான். அப்ப சொல்லச்சு, அதாவது துர்வாசனா ரொம்ப விசாரப்படுறான், அதுக்கு அபினிவேசம் சொல்றான். கொஞ்ச நாய் அந்த புருவத்தை நெரிச்சுண்டு ஒரு யோசனை பண்ணி சொல்றான், பிரியே மயாச்சு மயாத்து ஜீவியமேவ சர்வதா. இப்ப மகாமோகனை சார்ந்து நான் இருந்துருக்கேன், அப்படி இருந்தாலும் கூட அந்த மகாமோகனோடு மாத்திரம் இல்லை ஜீவித்தவியம், நான் கட்டாயம் மகாமோகன் இருந்தாலும் போனாலும் நான் பழிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். நான்
அப்ப மகாமோகன் இருந்தாலும் போனாலும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுத்து, நான் என்ன பண்ண முடியும்? ஜீவிதவியமேவ மயாத்து ஜீவிதவியமேவ சர்வதா. யார் வேணா ராஜாவா இருக்கட்டும், யார் வேணா ராணியா இருக்கட்டும், யார் வேணா லோகத்தை ஆளட்டும், ஆனா நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், நான் எப்படியும் போயிட்டே தான் ஆகணும் என்ன அவன் சொல்றானா? அத்திரச்ச உபாயம் மேவும் உற்பத்தியாமி. இது சில பேர்லாம் சொல்லுவா, இந்த கட்சி ராஜ்யத்தை ஆண்டானாலும் இன்னொரு கட்சி ராஜ்யத்தை ஆண்டாலும் எந்த கட்சி ராஜ்யத்தை ஆண்டாலும் கூட தான் போயிச்சுக்கிறது, தான் வந்து எந்த சிரமம் இல்லாத அவன் ஜெயிச்சுக்கிறதுன்றது இருக்க, இது சில பேருடைய ஒரு நிலைப்பாடு. யார் ஜெயிச்ச கட்சியோ அவள் போய் சேர்ந்துக்கிறது. நான் அந்த மாதிரிதான்ப்பா நான் பண்ணுவேன். யார் வேணா ராஜ்யத்தை அழட்டும், மகாமோகன் போனா போட்டான், மகாமோகன் போனா யார் ஜெயிக்கிறாளோ அவ கட்சியில நான் சேர்ந்துடுறேன், அவ கட்சியில நான் சேர்ந்துட்டேன்னா உனக்கு எதுவும் கஷ்டமே இருக்க போறதில்லை என்று அவன் சொல்றான். யாரு அபினிவேசன் சொல்றான். என்ன ஆகும்னா மயாத்து ஜீவிதவியமே சர்வதா, அதுக்கு ஒரு உபாயம் உபசியாமி. எல்லாரும் கேட்பாடு இல்லையோ, என்னடா நேத்தி முதல் வரைக்கும் அவனோட இருந்துட்டு இன்னைக்கு இவனோட சேர்ந்துடுறிய, இது நல்லா இருக்குமா என்று கேட்டாங்கனாக்க, அத்தனை ஏவம் உற்பத்தியாமி. நான் ஒரு விஷயத்த நான் இந்த மாதிரி நான் இதுக்கு ஒரு வழி ஒன்னு இருக்கு அதை பார்த்துட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற. போக சஞ்சய ரூபாவது மகாமோக கோஷ கிரகாத்து நிர்கத்திய முமுட்சா புரஸ்காரேன விவேகம் ஆசிரித்தா சமாதி அபினிவேசா இது சவிசேஷ கிரகித்த நாமகா சஞ்சீவிஷ்யாமி. நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா, என் பெயரையே மாத்தின்றோம். வெறும் அபினிவேசன் இருக்கும் இல்லையோ, அந்த வெறும் அபினிவேசன் இருக்கிறத சமாதி அபினிவேசன் என்ன என் பெயரை நான் மாத்தின்றோம். இப்படி நான் கணக்கு என்னுடைய பெயரை மாத்தின்ட்டேன்னாக்கா அப்போ நான் அவனோட போய் சேர்ந்துருவான். யாரு விவேகனோட சேர்ந்துள்ளோம், விவேகனோட சேர்ந்துட்டாக்கா அவளும் என்ன சேர்த்துருவா, எனக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காதுன்னு அவன் சொல்றான். இப்ப அது எப்படி ஆகுன்றத நாம பார்க்கலாம். சமாதி அப்படின்றது இருக்க பக்தியோகத்தினுடைய ஒரு எட்டாவது நிலை. இப்போ பக்தியோகம் பண்றதுக்கு தானே இடம்லாம் தேடிட்டு போனா, பக்தியோகம் பண்றதுக்காக தான் யார் அந்த விஷயம் யார தியானம் பண்றதுன்றதெல்லாம் பத்தி கீழே ரெண்டு அங்கத்துல ஏழாவது ஆறாவது அங்கம் ஏழாவது அங்கம் இந்த அங்கங்கள்லாம் சொல்லினாலும் இல்லையோ. இப்ப அந்த பக்தியோகத்துக்கு அந்த சமாதியில அபிநிவேசம் என்னுடைய பெயரை மாத்துக்கிறேன். அதாவது அபினிவேச சப்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னாக்க ஊற்றம் அப்படின்னு பொதுப்படையான அர்த்தம். அந்த பொதுப்படையான அர்த்தத்தை சமாதியில் ஊற்றம், இப்ப பக்தியில ஊற்றம் அப்படின்ற மாதிரி சமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க அதுல ஒரு அபினிவேசம். அப்ப என்னுடைய பேரை சமாதி அபினிவேசம் கணக்கு நான் மாத்தின்னாக்க அப்போ என்ன ஆகும்னா போக சஞ்சய ரூபான மகாமோக கோஷ கிரகாத்து நிர்கத்திய மகாமோகனுடைய வீடு கோஷம்ன்றது இருக்க ட்ரெஷரி. அந்த ட்ரெஷரியில எப்படி இருக்குன்னாக்கா அது போக சஞ்சய போகத்துக்கெல்லாம் ஒரு கூட்டாக இருக்கிறது, இருப்பிடமாக இருந்துருக்கிறது. அந்த இடத்துலேருந்து அதாவது போகங்களை திரட்டுறதுதான் இந்த மகாமோகனுடைய காரியம். அந்த இடத்துல இருந்து நான் மாறி போயிட்டு இருந்தேன். எந்த இடத்துக்கு போவேன்னாங்க விவேகனோட போறேன் நான். அந்த விவேகனை போகச்சே முமுட்சா புரஸ்காரன் இதுல இருந்து கிளம்பி முமுட்சா, முமுட்சான்றது மோட்சத்துக்கு மோட்சத்தை அடையணுன்ற ஒரு இச்சை இருக்கு, அதுக்கு முமுட்சான்னு இருக்கு. அந்த முமுட்சாவை முன்னிட்டு கொண்டு எப்பவும் பெண்களை முன்னிட்டு கொண்டுதான் போன இந்த மாதிரி சமயத்துலாம் வரச்சு அந்த முமுட்சாவை முன்னிட்டு கொண்டு விவேக நடத்துல நான் கணக்கு நான் போயிட்டு இருந்தாக்க
அப்ப என் பெயர் மாறி போயிடும். இந்த வெறும் அபினிவேசன்ற பெயரை காட்டிலும் மாத்தின்ட்டனாக்க என்ன பெயர் மாத்திக்கிறதுன்னா சமாஜ அபினிவேசன் பெயர் மாத்தின்ட்டனாக்க அப்போ கிரகித்த நமக்காக சிரஞ்சீவி விஷயமி அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமே வரப்போறது இல்லை, நான் விவேகனுடைய ஆளா போயிட்டு இருந்தான்னு அது எல்லாம் விவேகன் ஜெயிச்சாலும் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நான் எப்போ எந்த சமயத்திலையும் எனக்கு ஒரு என்னுடைய ஜீவனை விட்டு விடுற மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும் எல்லா விஷயத்திலையும் கெட்டிக்காரன் நானு என்று அபினிவேசம் சொல்றான். இது கேட்ட உடனே சிரஞ்சீவி விஷயமே நான் போயிட்டு போயிடுவேன் என்று சொன்ன உடனே துர்வாசனுக்கு ஒரு பயம் வந்துட்டான். நாதா அகம் புனக தவ பிரிய கதம் பவாமி, நீ போயிட்டே இருந்தாக்க மனைவி சொல்றா கணவனை பார்த்து அபினிவேசன் நீ போயிட்டே இருந்த நீர் கணக்கு போயிட்டு போயிடுவே வேற பெயர் வச்சுட்டு நீர் போயிட்டு போயிடுவே விவேகனோட சேர்ந்துடு முமுட்சா இருக்காத அவள் பின்னாடி போய் நீர் ஜெயிச்சுடுவ எல்லா சமயத்திலையும் ஜீவிச்சுடுவேன். இப்போ அந்த விவேகனும் விவேக சேர்ந்தவர்களையும் சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து துர்வாசனைய அழிச்சிருவாளே, நான் அழிஞ்சுட்டாக்க நான் என்ன பண்றது, உண்மை விட்டு நம்ம என்னை விட்டா நீர் போய் ஜெயிக்க போறேன் என்ன கேட்கிறாங்களா. அதுக்கு சொல்ல சொல்ல அகம் புனக தவ பிரியா கும்பவாமி அப்படின்னு அதுக்காக பேசி சொல்றேன். பிரிய கிம் பீரரசி, என்ன நீ என்ன ரொம்ப பயப்படுற, என்ன பயந்து போயிட்டியாண்ணா கேட்டுமபி துரந்தயம் பரித்தியஜ மாமேவ பரிதரந்தி சுசங்கனா சிரஞ்சீவிஷ்யசி. உனக்கு தெரியலையா, உனக்கு புரியலையா, ஒரு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், சிம்பிள் மேட்டர். நீ பேரமாட்ட நீ பேரமாத்தின்ட்டேனாக்க உனக்கு நீயும் பயிற்சி போயிடலாம். எப்படி பேரமாத்திக்கிறதுன்னா துரன்வயம் பரிச்சரிச்ச மாமேவ பரிச்சரந்தி சுசங்கதா சிரஞ்சீவி. துரன்வயம் உன்னோட இருக்கிற கெட்டன்ற ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்தை எடுத்துடும். இப்ப அவளுக்கு பேரு துர்வாசனான் தானே பேரு, வாசனைன்ற சப்தத்துல அதாவது கெட்டன்றது கூட சேர்ந்திருக்கு, கெட்ட வாசனைன்றது தானே இருக்கு, அந்த கெட்டன்றதை எடுத்துடும். அந்த துரத்தையும் பிரதிஜித்த பரிச்சரிச்ச அதை விட்டுட்டு மாமேவ பரிச்சரந்தி சுசங்கதா, இப்ப எனக்கே சுசுரூஷ பண்றதாக இருந்திருக்கிறவள் அப்படி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் சுவாசனான்னு ஆயிடுவா, சுசங்கதா சூன்ற சப்தத்தினால சேர்ந்துட்டேன்னாக்கா சரி உன் பேரை இப்படி மாத்துக்கோ, துர்வாசனைன்றதுக்கு பதிலா சுவாசனான்னு, அந்த சூன்றது நல்லத்தோட கணக்கு சேர்ந்துட்டேனாக்கா சிரஞ்சீவி விஷயத்தி நான் எப்படி சமாஜ அபினிவேசனா போய் சிரஞ்சீவியா நான் ஆயிடுவோமோ அதே மாதிரி நீயும் சுவாசனையா ஆகி துர்வாசனையா இருந்துருக்கவும் அந்த துஷ்ணுன்றதுனால அந்த கெட்டன்றத நீ கணக்கு விட்டுட்டியானாக்கா சுவாசனையா ஆயிடுவேன், சுவாசனையா ஆயிட்டியானாக்கா எல்லா சமயத்திலையும் ஜீவிச்சுட்டு தான் இருக்க போற, உனக்கு மாத்திரம் உன்னை விட்டுட்டு நான் மாத்திரம் போய் பேர் மாத்திருந்து போயிச்சுடுவேன், நான் மாத்திரம் பழிக்கிறதுக்கா நான் சொல்லுவேன் உனக்கும் தான் ஒரு வழி வச்சிருக்கேன், நீயும் இப்படி பண்ணையானாக்கா நீயும் பழிச்சு போயிடலாம், எல்லா காலத்திலயும் எல்லாரோடையும் இருக்கலாம் நீ என்ன சொன்னாராம். துர்வாசனா மகான் பிரசாதகா ஆரியபுத்திரசு, இவ்வளவு கிட்டிக்காரா நீர் இருப்பேன்னு எனக்கு தெரியல, இப்படி ஆரியபுத்திரன் என்னுடைய கணவர் இருக்கிற அவருடைய அனுகிரகம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, எப்படி எப்படி எல்லாம் நம்மளை மாத்திண்டு போகும்படியாக பண்றாரு சொன்னார். இச்சிரசேவித ராஜ்யத்து மகாமோகசிய வினாசேபி ஸ்வயம் ஜீவித்தா ஜீவிதமாம் மாஞ்ச ரட்சத்தும் அபினிவேசது. என்னெல்லாம் பண்ற பாரு, இந்த அபினிவேசன் பண்ற காரியம் பாருன்னேவித ராஜ்யா மகாமோகசிய வினாசேபி, இத்தன்னால மகாமோகனுக்கு இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க சேவகனாக இருந்துருக்கான் இந்த அபினிவேசம், இத்தனால யாருக்கு சேவக்கனாக இருந்திருக்கானோ அந்த ராஜா போயிட்டான்னாக்க அந்த மகாமோகன் போயாச்சுனாக்க வினாசேபி போயிட்டாலும் கூட ஸ்வயம் ஜீவித்தா ஜீவித்த சமாம் ஸ்வயம் ஜீவித்தா தான் மாத்திரம் பழைக்க தாம் பழைச்சுட்டு இருந்துட்டு
ஜீவித சமாம் மாஞ்ச ரட்சிதம் அபினிவேசத்து, தன்னுடைய உயிருக்கு சமானமாக இருந்திருக்கிற என்னையும் நீ ரட்சிக்கணும்னு நினைக்கிறிய. எவ்வளவு பெரிய விசேஷம். மகான் பிரசாதா ஆரிய பத்திரஸ்ய. இப்போ அபினிவேசம் சொல்றான், ந கேவலம் ஜீவித சமாத்வம் ஜீவிதேஸ்வரி கல்வசி, என்னுடைய உயிருக்கு சமமானவள் நீன்னு சொல்லி சொன்ன, ஜீவித சமான்னு சொன்ன. ஐயையோ அப்படி சொல்லாத, ஜீவிதேஸ்வரின்னு ஈஸ்வரின்னாக்க நியமிப்பவள்னு அர்த்தம். என்னுடைய உயிரை ஜீவித்தமே உன்னுடைய நியமனத்தினாலதான் இருந்திருக்கு, ஒன்னு விட்டு என்னால ஜீவிக்கவே முடியாது. ஆகையால ஜீவித்த சமான்னு என்னத்துக்கு சொல்ற, நீ ஜீவிதேஸ்வரி என்ன சொல்றேன். அப்ப துர்வாசனா சொல்றான், தன்யா கல்வேஷா சம்பிரதாஸ்மி எதேவம் சம்பாவயசி. இப்படி கிடந்து நடந்துட்டுனாக்க நான் வந்து தன்யாக, எனக்கு இது ஒரு பாக்கியம், இப்படி இவ்வளவு என்ன போய் ஜீவிதேஸ்வரின்னு நீ சொல்றாக்க, இதை காட்டுல எனக்கு என்ன பாக்கியம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. தந்தை அதாவது சிரஞ்சீவதி அதாவது என்ன சொல்றன்னா, மாசாதூர்தன் அஜீவிஷேன்னு அனுமார் சீதா பிராட்டி சொன்ன வார்த்தைய ராமனிடத்துல சொல்ற. அதாவது ஒரு மாசத்துக்குள்ள ராமன் வந்து இந்த லங்கையை மொத்தம் பாழாளாக பண்ணி ராவண வதம் பண்ணி என்ன ஐக்கியம் போகாத போயிட்டே இருந்தாக்க நான் அதுக்கு மேல ஜீவிச்சுக்க மாட்டேன்னு சீதா பிராட்டி சொன்னான்றத சிறிய திருவடி ராமரிடத்துல சொல்றேன். அப்போ ராமர் சொல்ற வார்த்தை சிரஞ்சீவதி வீட்டுக்கு ஒரு மாசம் இருக்கேன்றால அது பெரிய விஷயமாச்சேன்னு அர்த்தம். என்னால அவளை விட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாத நிலையில நான் இருந்துருக்கேன், ஒரு மாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்கேன் தாங்கிக்கிறேன்னு சொல்றதுன்றது இருக்கு, அது பெரிய விஷயமாச்சே சிரஞ்சீவதின்னு சொல்லி சொல்றான் வார்த்தைன்னா. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சே, நான் ஜீவித்த சமான்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா அதாவது இது சொல்ற வார்த்தை துர்வாசனையினுடைய வார்த்தை, ஆனா அக்னிவேசனுடைய வார்த்தை என்னன்னா ஜீவிதேஸ்வரி என்பதாக, என்னுடைய இருப்பே ஒன்னாலதான் இருந்துருக்குன்னு சொல்றதுன்னு இந்த வார்த்தையை சொல்லி சொல்ற. இப்ப இதுவரைக்கும் நடந்த உரையாடல்னால நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்றதை பார்ப்போமே. பல விதமா அர்த்தம் பண்ணலாம். யாரு வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த சாசனத்துல இருக்கிறவா யார் பவர்ல இருக்காளோ அவளுக்கு அனுகுணமா பேசிட்டு அவளுக்கையோட ஒத்து போய் நாம பயிற்சி போறோம். அதை இந்த இடத்துல சொல்றதா இல்ல, நம்மளுடைய போராத வேலையினால நாம யாரோ சில கெட்ட வாசனையினால கெட்ட மனுஷங்களோட கூட சேர்ந்து அவ மூலமாக நாம ஒரு பழக்கம் நடத்துற மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்ததுன்னாக்க, அந்த நிலைமையில அவ யாரோட சேர்ந்திருக்குமோ அவளுக்கே ஒரு ஒரு சிரமம் வந்துருக்குன்னாக்க, அவளை விட்டுட்டு நல்லவாளோட சேர்ந்து நாம நற்பயணம் அடையிறதுன்றத சொல்றா. இது எதை சொல்றது, எது சரியா இருக்கும், இதுக்கு என்ன திருஷ்டாந்தமா இருக்கும் என்னன்றத பார்க்கணும். இத பார்த்தோம்னாக்க விபீஷணன் ராவணன் நிலைய சொல்ற மாதிரி இருக்கு. விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதான்னு சொல்றது. அங்க விபீஷணன் யார் யாரெல்லாம் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வரப்பே, விபீஷணன்றவர் யாருன்னா அவர் தர்மாத்மா, அவருக்கு ராட்சச சேஷ்டன்றது துளி கூட கிடையாது. ராட்சச சேஷ்டன்னா ராட்சசர்களுடைய குணமே அவருக்கு கிடையாது
அதாவது அதர்மத்துல புத்தி போகாது அப்படிப்பட்டவர்னு சொல்லி சொல்லி பெரிய பட்டிமன்றம் வைக்கிற மாதிரி இருக்குன்றது இந்த இடத்துல இந்த சொல்ற விஷயங்களை பார்த்தோம்னாக்க கும்பகர்ணனுக்கு இதுல எந்த விதமான சந்தோஷம் சந்தேகமும் கிடையாது. அதாவது அவனும் வந்து ராவணனிடத்துல சொல்லி சொன்னான், இது என்னத்துக்குவா வீண் வந்து இந்த சீதாத்திரிக்கு வந்து உனக்கும் தலைவலி லோகத்துல இருக்கிற ராட்சத வர்க்கங்களுக்கும் தலைவலியை நீ ஏற்படுத்திட்டு ஏன்னுதான் கும்பகர்ணன் சொன்னான். நிறைய தேனா பண்ணிப்போ அப்படின்ட்டு அவன் போய் மறுபடியும் படத்துக்கு போயிட்டான், தூங்க போயிட்டான். அப்ப தூங்க போன பிற்பாடும் அவன் தூங்கி அவனை எழுப்ப செய்ய என்ன பண்றது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துட்டா அவனுக்கு. சரி இப்ப இப்பயாவது நீ போய் சீதையை ராவணன் இடத்துல கொடுத்துருந்தெல்லாம் அவன் எதுவுமே சொல்ல, என்னமோ உன்னுடைய உப்பையும் தண்ணியும் சாட்டு நான் வளர்ந்தவனா சொல்லிட்டேன்னு உனக்கு என்ன இஷ்டமோ அதை நான் பண்ணி உன்னோட கூட நானும் கூட்டு போறேன் நானும் மாற்றிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் தன் பிராணனை விட்டுட்டான் ராவணனுக்காக. இதே பீஷணர் என்ன பண்றாருனாக்க அவருக்கு உபதேசம் பண்ற, ராவணனுக்கு உபதேசம் பண்றாரு. அப்படி உபதேசம் பண்ணச்சு கேட்கல, இனிமேல் உன்னால உன்னோட நான் இருக்க முடியாது, பரக்கா மயாலங்கா ரத்னானுக்கு தனானிக்கான்னு சொல்லிட்டு மித்ரானுக்கு தனானிக்கான்னு சொல்லி என்னுடைய அதாவது லங்கையில இருந்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் தனங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் நானே நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி ராமரோட சேர்ந்துட்டேன். கிருஷ்ணன் பண்ணது நல்லதான் கேட்டது. இந்த லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்கா சில பேருக்கு அந்த செஞ்சவற்றுக்கடை மாட்டினத்தினால அவன் சாட்ட சாட்டத்தினால கும்பகர்ணன் பண்ணதுதான் ரைட்டு, விபீஷணன் பண்ணது தப்புன்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனா நல்லது கெட்டதுன்றத விவேகிக்க கூடியவாளாக இருக்கிறவா அவ எண்ணத்துல பார்த்தோம்னாக்க விபீஷணன் பண்ணது ரைட்டு. ஒரு நிலைக்கு மேல இவனை மாத்தவே முடியாதுன்ற ஒரு சன்னிவேசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த கெட்டவாளோட எவ்வளவு நாள் நம்ம இருக்க முடியும், நம்ம வெள்ளம் தானே. அந்த மாதிரிதான் ஏற்கனவே ஊற்றுன்றது அபினிவேசம்ன்றது இருக்க விபரீதத்துல அபினிவேசம் இருந்தது. அந்த விபரீதத்துல அபினிவேசம் இருந்ததுனால மகாமோகனோட சேர்ந்துருந்தோம். அந்த விபரீதத்துல இருந்த அபினிவேசம் போய் மகாமோகனுக்கே ஒரு நாசம் ஏற்பட்டுனாக்க விபரீதத்துல இருந்த அபினிவேசத்தை மாத்தி அந்த அபினிவேசத்தை சமாதியில ஆச்சுக்கிறான். அந்த சமாதியில வந்துட்டுனாக்க அதுவே நல்லதாய் போச்சு இல்லையோ, அப்போ நல்லதாயிடுச்சு. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகன் இருந்தானேன்னு சொன்னோம்னாக்கா பாம்புக்கு பால் குத்துற மாதிரி அவனோட இருக்கிறது நல்லதான், நான் இனிமே இருக்கிறது அவனோட இருக்கிறது கூடாது, வெளியில வந்துடுறது தான் நல்லதுன்றது இந்த விபீஷணன் மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன். தாம் பழிச்சு போகணுன்றதுக்காக விபீஷணன் வந்து ராமனோட வந்தேன்னு இல்லை, அங்க தனக்கு ராஜ்யம் வரணும், ராவண யார் ஜெயிப்பான்னு பார்த்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட்ன்னு சொல்றாள், அந்த மாதிரி இல்ல விபீஷணன். எப்படி நடக்கிறதோ நடக்கச்சே அதை வந்து எது நல்லதோ நல்லதோ அதோட சேர்க்கணும். ஒரு சமயத்துக்கு அப்புறமா நமக்கு கெட்டவாளோட சேரும்படியான ஒரு நிலை இருந்ததுன்னா கூட அதிலிருந்து மீண்டும் வெளியில வந்துடணும்ன்றது தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை. இப்ப இதனால ஏற்படுறது என்னன்னாக்க ஒரு கால விசேஷத்துல கெட்ட சகவாசம் இருந்ததுன்னா கூட நல்ல புத்தி ஏற்பட்டதுன்னாக்க இது நல்லதுன்றத தெரிஞ்சுக்கிற ஒரு சாமர்த்தியம் நமக்கு வந்துருக்குனாக்க அந்த கெட்ட சகவாசத்தை விட்டுட்டு எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்க போறது, தர்மத்தோட சேர்ந்துட்டோம்னாக்க நமக்கு ஜெயம் ஏற்படும். ஜெயம் ஏற்படுறதோட மாத்திரமில்ல நாம ஜீவிச்சுக்கலாம் என்பத சூக்ஷ்மமா தெரியப்படுத்துறேன் சுவாமி இவா ரெண்டு பேருடைய வார்த்தையினால. இதனால நம்ம பேரை மாத்திக்கிறதுனால தப்பு இல்லை, இவன் துர்வாசனைன்றத சுவாசனைன்றது பேர் மாத்திக்கிறதுனால தப்பு இல்லை, அபினிவேசம்னு வெறுமை இருக்கிற அபினிவேசத்தை கூட சமாதி அபினிவேசம்னு பேரை மாத்திக்கிறதுனால தப்பு இல்லை. இப்படி வந்துடலாம் இதுக்கப்புறமா அபினிவேசம் பாக்குறான். பார்க்கச்சே எல்லா பக்கத்திலையும் சுத்தி 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 பார்க்கறான். சர்வதோ அவலோக்கிய விசிந்திய சாசங்கம், எல்லா பக்கமும் பார்த்துட்டு ஒரு பயம் ஏற்படுறது.
அந்த பயத்தோட சொல்ற ஒரு வார்த்தை. பசியாமி தாருணானு திவ்யாந்தரிஷ பௌமானு உத்வாதானு. நான் இப்ப பாக்குறேன் ஒரு கோரமான நிமித்தங்கள் எல்லாம் நான் பாக்குறேன், ஒரு சகுனங்களை நான் பாக்குறேன் பூமியில, அது மாத்திரம் ஆகாசத்துல இல்ல தெய்வ சம்பந்தமாக இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்க கோரமான நிமித்தங்கள் நான் பாக்குறேன். இது யாருக்கு அழிவு வரப்போறதுனாக்க நம்ம ராஜா மகாமோகனுக்கு அழிவு வருதுன்றத இந்த சகுனமே காண்பிக்கிறதுன்றத சொல்றோம். ோரணசூலிங்கமோ நபோ மண்டலீமண்டலண்டிதூனி நூலப்பாசாணமுனு க்ரூரை முகு கிங்கரை திருஷ்யே பரிவாரிதாய்வதிசர்த்தை. என்ன மாதிரி தண்ணி வச்சுருக்காரு? கழுகு. கழுகுன்றது அவசகுணம். கருத்மான் வந்தாக்கா சகுனம். கருத்மானுக்கும் கழுகுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட தான் வித்தியாசம். ரெண்டு பட்சியும் ஒரே பட்சியா தான் இருக்கும், ஒரே பட்சி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். கழுகும் ரொம்ப ரொம்ப உயர உயர பறக்கும். கேட்டா கழுகுக்கு கண்ணுல தீக்ஷணம் அதிகம், ரொம்ப அவ்வளவு உயரத்துல பறக்கச்சே கூட கீழே ஒரு கோழி குஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அங்கேருந்து லபக்குன்னு வந்து இறங்கி அந்த கோழி குஞ்சு போச்சு இது பண்ணி போயிடும், அது ரக்கையால அப்படியே மறைச்சிருந்தது போயிடும் அந்த கழுகு. அந்த மாதிரி அதுக்கு அவ்வளவு கண்ணு ரொம்ப நன்னா தெரியும் கழுகுக்கு. கருத்மானும் அவ்வளவு உயரா பறக்கிறவர் தான் கருத்மானும். ஆனா அந்த கருத்மானுக்கும் கழுகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டோம்னா, கருத்மான் கழுத்துல வெள்ளையா இருக்கும், சப்தம் இருக்க அது கிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த கருத்மானுடைய சப்தமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி இருக்கும் அது. இதே கழுகுக்கு அந்த மாதிரி எல்லாம் சப்திக்க வராது, அது கழுத்துலயும் இருக்காது, அது பார்க்கறதுக்கும் அவலட்சணமா இருக்கும் கழுத்து. இதுதான் இப்ப இந்த தோரண சூல சிருங்க மகிதோ அகிருண்ணன் நபோ மண்டலி. இங்க ராஜாவனுடைய அரண்மனை, அரண்மனையில வெளிவாசலுக்கு மேல எல்லாம் தோரணங்கள்லாம், தோரணம்னாக்க அந்த ஒரு வாசல்ல அலங்காரம் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அது மேல என்ன இருக்கும்னாக்கா எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னாக்கா மதில் சுவர் எல்லாம் இருந்துட்டு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அது அரண்மனை தானே இது. இந்த அரண்மனையில தோரண வாயில்ல போய் அதுல ஒரு கட்ட மாதிரி இருக்கும். அந்த கட்டையில பார்த்தோம்னா ஒரு இரும்பு கம்பி ஒவ்வொரு கட்டையிலயும் நட்டிருக்கும். அந்த கட்டையெல்லாம் இரும்பு கம்பியெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு இரும்பு கம்பியிலையும் பார்த்தோம்னா ஒரே கழுகு உட்காந்துருக்கும். தோரண சூல சிருங்க முகிதா கிருண்ணன் அபோ மண்டலி, அகிருண்ணன் அபோ மண்டலி. எங்க பார்த்தாலும் ஒரே கழுகாவே இருந்துட்டு இருக்குதான். எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே கழுகே உட்காந்துட்டு இருக்கான். கழுகு உட்காந்துக்கிறதுன்றது இருக்க, கழுகு திரியிற இடம் இடுக, அதாவது இந்த துணம் இருக்கிற இடத்துலதான் கழுகு இருக்கும். இப்ப இது ஏதோ கழுகு வந்து உட்காந்துக்கிறதுனாக்க இங்க ஏதோ விபரீதம் நடக்க போறதுன்றப்ப இது சூச்சிப்பிக்கிறதுன்னு அர்த்தம். வாத்தியா மண்டல கண்டிதத்வஜபடி சுன்யானி சைன்யானி நகம். இந்த மகாமோகனுடைய சைன்யம், இந்த சைன்யத்துல இருக்கிறவா எல்லாரும் பெரிய பெரிய கொடிய பிடிச்சுட்டு இருக்கா. அப்ப அதுதான சைன்யன்றத தெரியப்படுத்தும். அந்த கொடியை பிடிச்சுட்டு இருக்கச்சே ஒரு பெரும் காத்து அடிக்க, இந்த காத்து அடிக்கச்சு அந்த கொடி எல்லாம் கிழிஞ்சு போட்டோம். கிழிஞ்சு போயிட்டு வெறும் கொம்பு கொம்பா நிக்கிறதான். இந்த கொடி கிழிஞ்சு போயிருந்ததுன்றது இருக்க இது ஒரு பெரிய அபசகுணமா. ஒருத்தருடைய துவஜத்திலயும் துணி எல்லாம் அப்படியே கீண்டு போயிடு, துணியே இல்லாரு வெறும் இருந்துட்டு இருக்கான். சூல பிராத கிருபாண முக்கர தனு குரோரை அங்க இருக்கிறவாள்லாம் பெருசு பெருசா சூலம் வச்சுட்டு இருக்கா.
ஏடி வச்சிருக்கா. சோலை பத்தி ஏடிக்கும் வித்தியாசம், ரெண்டும் கையால இது பண்றது. சோலம்ன்றது நுனி இல்ல, அந்த மூணா இருக்கிறது இருக்க இது சோலம். ஈட்டின்றது அந்த நுனி ஒன்னா இருக்கும். எல்லாம் சோலம். ராச கிருபானம்னா கத்தி. முத்கரம் அப்படின்னு சொல்லச்சு தடி வில்லு. முத்கர தனுகோ குரூரைஹி முகு கிங்கரைஹி திருஷந்தே. இப்படி எல்லாவற்றோடையும் கூட ஒரு பெரிய பிரளயமே வர மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கானா. திருஷ்யந்தே பரிவாரிதா இவ திசா சம்பர்த்த சம்பர்த்த கைஹி. சம்பர்த்த சம்பர்த்த கைஹின் சம்பர்த்தம்னா மகா பிரளயம். அந்த பிரளயத்தினுடைய சம்யக்வர்த்தன கேது பிகின்ன அந்த பிரளய வரத்துக்கு காரணமாக அது முன் மாதிரி அந்த இடத்துல பார்த்தா ஒரே அகசகனமா இருந்துருக்கான். ஆஹ் கட்டம், ஐயோ என்ன வந்துட்டுறேன், இவ்வளவு பெரிய அகசகனமா இருந்துட்டு இருக்க, கஷ்டமா எடுத்த அப்படின்னு அங்கேருந்து பார்த்தாக்கா ரெண்டு பேர் வராளாம் மேலேந்து. நிவத்தி தர்ம பரீதி நாம்னா லோகேஷ் நாரதா அயஞ்ச தும்புருகு தௌச பிரணிதி மோக வைரினா. நிவத்தி தர்ம நாம்னா லோகேஷ் நாரதா பர்யேதி. பிரவர்த்தி தர்மம் நிவத்தி தர்மம்னு ரெண்டு விதமான தர்மங்கள். பிரவர்த்தி தர்மம் என்ன சொன்னோம்னா என்னன்னா, இந்த லோகத்துல பிராகிருத்தமான லோகத்திலேயே பல்வேறு சுகங்களோடு கூட நிறைய நாள் வாழணுன்றதுக்காக செய்யக்கூடிய தர்மங்கள்லாம் பிரவிற்த்தி தர்மம் என்று சொல்லப்படுகின்றன. ஒரே ஒரு திருஷ்டாந்தம், யாகம் பண்றோம். எதேத சொர்க்க காமகான்னு சொல்லியிருக்கு. இந்த யாகம் பண்றதுன்றது எதுக்காக பண்றோம்னா, சொர்க்கம் போகணும், இந்த சரீரம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு சொர்க்கலோகத்துல அனுபவம் வேணுன்றதுக்காக அந்த யாகம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுவும் ஒரு வேதத்துல சொல்லிருக்கிற ஒரு காரியம்தான், நமக்கு ஸ்ரேயஸ உண்டாக்குற காரியம்தான். இருந்தாலும் கூட இது பிரவிற்த்தி தர்மம்னு பேர் இருக்கு. இந்த பிரவிற்த்தி தர்மத்தினால மேல மேல இந்த லௌகிகமான இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகம் இல்லைன்னா சொர்க்காதிகள்ல வரக்கூடிய சுகம் இதுக்காக பண்றது இருக்கு. இது பிரவிற்த்தி தர்மம்ன்றது. நிவர்த்தி தர்மம்ன்றது என்னன்னாக்க, சொர்க்கலோக பர்யந்தம் இருக்கிற இடமே நமக்கு வேணும். எனக்கு வேண்டியதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்கிற ஒரு எண்ணத்தோட அதுக்காக நாம செய்யக்கூடிய பக்தி பிரபத்தி இதெல்லாம் இருந்துட்டு இருக்க, இவைகளுக்கு நிவர்த்தி தர்மம்னு பேர். இந்த நிவர்த்தி தர்மத்துக்கு ஒரு உருவம் கொடுத்துமான, தர்மத்துக்கு எல்லாம் உருவம் கிடையாது. அது யாரா இருக்கும்னா நாரதரா தான் இருக்க முடியும். நாரதர் எல்லா இடத்துலையும் இப்படி நல்லதையே உபதேசம் பண்ணிட்டு போறவர். அவர் பாபிஷ்டா க்ஷத்ரபந்திஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்தன்னு சொல்லியிருக்கு. மகா பாபிஷ்டனாக இருந்துட்டு இருக்கிற க்ஷத்ரபந்துவுக்கும் நாரதருடைய உபதேசத்தினால அவர் மோட்சத்தை அடைந்து இந்த க்ஷத்ரபந்துவுக்கும் மோட்சம் கிடைச்சது. தர்மாத்மாவாக இருந்துட்டு இருக்கிற புண்டரீகரும் கூட அவர் அது வரைக்கும் வந்து நிவர்த்தி தர்மத்தை அனுஷ்டிக்கல. அவர் அனுஷ்டித்ததெல்லாம் பிரவர்த்தி தர்மம், தன்னுடைய பாப்பம் போகணும் பாப்பம் போகணுன்றதுக்கு தான் அதை அனுஷ்டிச்சு. தவிர நிவர்த்தி தர்மம் மோட்ச மார்க்கத்தை மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான வழிய பக்தியோ பிரபத்தியோ அதை அனுஷ்டானம் பண்ணல. நாரதரிடத்துல அஷ்டாட்சர உபதேசம் பெற்று அவர் நிவர்த்தி தர்மத்தை அவர் ஆசிரிச்சு அவர் மோட்சத்தை பெற்று. இப்படி எல்லாருக்கும் நிவர்த்தி தர்மத்தை உபதேசம் பண்றவராக இருக்கிறவர் நாரதர். நாம்னா லோகேஷு, லோகத்துல வந்து நாரதன்ற பெயரோட சஞ்சாரம் பண்ற அந்த நிவர்த்தி தர்மம் அயஞ்ச தும்புருகு. இவர் தான் அந்த நாரதர், இவர் தான் தும்புரு. நாரதரோட கூட எப்பவும் இருக்க தும்புரு நாரதர் புகுந்த நரிவரோ தோன்றின நிறவியும் இப்படின்னு எல்லாம் சொல்லிச்சு. நாரதர் தும்புரு இவர் ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கிறாங்க. தௌச பிரணிதி மோக வைரினகா, மோக வைரினகா பிரணிதி. மோகன்னா மகாமோகன், மகாமோக மோகசிய வைரி மோக வைரி. மகாமோகனுடைய எதிரி விவேகன். அந்த விவேகனுக்கு மோக வைரினக பிரணிதி. பிரணிதின்னா சாரன்னு அர்த்தம்.
ஒற்றன் அர்த்தம். இவர் ரெண்டு பேரும் துன்புருவும் நாரதரும் விவேகனுடைய ஒற்றர்கள். அவ ரெண்டு பேரும் நம்ம ராஜ்யத்துக்கு மகாமோகனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துடுறா அப்படின்னார். தயோரபி பிரவிஷ்டச்சாயும் திரிபுவன விதூஷகா நாரதகம் ஸ்வேதவாயச இவ ராஜபாமி. இந்த நாரதருடைய சுவாவமே கலகத்தை உண்டு பண்றதுதான் சுவாவம். அது நாரதர் கலகம் நல்லதுல முடியும்னு சொல்லுவார், வேற விஷயம். கலகம் கலகம் தானே. இப்ப திரிபுவனத்துக்கு மூணு லோகத்துக்கும் விதூஷகராக இருந்துட்டு இருக்காருன்னா திரிபுவன் மூணு லோகத்திலையும் கலகத்தை உண்டு பண்றவராக இருந்துட்டு இருக்கிற நாரதர் வேற வந்துட்டே. தயோரபி பிரவிஷ்ட தயோகோ அந்த தும்புரு நாரதர் இவா ரெண்டு பேர்ல தும்புரு மேலேயே இருந்துட்டு இருக்காரா, நாரதர் மாத்திரம் உட்கீழே இறங்கிட்டேரான். தயோரபி நாரதகன் திரிபுவன விதூஷகா நாரதகன் ஸ்வேதையாய் செய்வ ராஜதானின்னு வெள்ளக்காக்கா மாதிரி புகுந்துட்டேரான். இது வெள்ளக்காக்கான்னு சொன்னதுக்கு என்ன தாத்பரியம்னு சொன்ன, இந்த வெள்ளக்காக்கான்றது இருக்க காக்கா எப்பவுமே கருப்பா தான் இருந்துருக்கும். எங்கேயான வெள்ளக்காக்கா இருக்கான்னு தெரியல. நம்ம பிராந்தத்துல வெள்ளக்காக்கா இருக்கிறதா தெரியல. இதர பிராந்தங்கள்ல வேற தேசத்துல தானே வெள்ளக்காக்கா இருக்குமோ என்னமோ தெரியல. இப்ப இந்த மகாமோகனுடைய ராஜ்யத்துல இருக்கிற காக்கா மொத்தம் கருப்பு காக்கா தான் இருந்துருக்கு. இந்த ராஜ்யத்துல இருக்கிற கருப்பு காக்கா நடுவுல ஒரு வெள்ளக்காக்கா புகுந்த மாதிரி இருக்கிற கருப்பு காக்கான்னாக்கா மனசுல ஒரு கல்மஷத்தோட இருக்கிற காக்காக்கள் தான் இதுகள்லாம், இங்க இருக்கிற ஜனங்கள்லாம். இது நடுவுல மனசுல ஒரு பரிசுத்தமான மனசோட இங்க இருக்கவா மொத்த பேரும் பிரவிற்த்தி தர்மத்தை ஆசிரியிக்கிறவா. மேல மூல மேல மேல இந்த ஐக்கியமான சுகங்கள் இந்த லோகத்துல வரக்கூடிய சுகங்களையும் காமத்தையும் அனுபவிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிறவா இங்க இருக்கிறவா மொத்த பேரும். அவன் நடுவுல நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியிக்கிற நாரதர் பூந்துட்டேரான். இது பார்த்தா வெள்ளக்காக்கா மாதிரி இருந்துருக்கு. ஸ்வேதவாயசைவ ராஜதானி கலக குதூகலன் சத்து சுலக்ஷணம். அந்த நாரதருக்கு லக்ஷணம் நாதர் நாரத அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்க அவருடைய சொரூபம் நாரதம்னா எதை கொண்டு நாரதர் சொல்றதுன்னாக்க கலக குதூகலி. எல்லாருக்கும் கலகம் பண்றது, எல்லா இடத்துலையும் கலகம் பண்றதே தான் அவருக்கு லட்சணமே. அப்படிப்பட்ட அந்த இவர் வெள்ளக்காக்காயாட்ட இங்க நுழைஞ்சிட்டே விப்ரலம்ப வசம்பதஷ்ட வீராபிமானி தேவோ மோகா. நாரதருக்கு உண்டான அசாதாரண தர்மம் கலகம் பண்றதுன்றது. மகாமோகனுக்கு வரக்கூடிய இது என்னன்னாக்க வஞ்சனைய வார்த்தையை சொன்னமானாக்க அவனும் மயங்கி போயிடுவானோ. விப்ரலம் பகன் அவ அதுல வீராபிமானி, தான் பெரிய வீரன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். இப்படி தன்னை வீரனாக நினைச்சுட்டு இருக்கிற மகாமோகன் அவனை சுலபமா ஏமாத்திடலாம். என்ன வஞ்சன வார்த்தைய சொன்னமானாக்க அப்பா உன்ன மாதிரி யாரும் கிடையாது, நீ தான் பெரிய சூரன் வீரன் எல்லாம் சொல்லிட்டா ஓஹோ அப்படிதான் நான் போவன் அவன் நினைச்சுருவானோ. நஜானே பவிதவியதா வைபவேன கிம் பவிஷ்யதி அப்படின்னு. இனிமேல் என்ன நடக்கும், என்ன விதின்றது ஒண்ணு, நாம ஒண்ணு நினைக்கும் நடக்கிறது வேறையா இருந்துட்டு இருக்கிறது. அகையில நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த விதியினால என்ன நடக்கும்னு எனக்கு ஒண்ணும் தெரியலையே. சரி, நஜானே பவிதவியதா வைபவேன கிம் பவிஷ்யதி அத்தவா எதேவ பவிஷ்யத்தை ததேவ ததா. சரி, இதெல்லாம் புலம்பு என்ன பிரயோஜனம், என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்க போகுது. நம்மளால எதனா மாற்ற முடியுமான்னா ஒண்ணும் முடியாது. ஆத்மச்சாயேவுக்கள் நியதிகி அலங்கனியா நாம நடந்து போறோம். நடந்து போகச்சே நம்முடைய நிழல் சில சமயத்துல பின்னாடி வருது, சில சமயத்துல நமக்கு முன்னாடி போறோம். அந்த நிழல முன்னாடி போற நிழல பின்னாடி வான்னு சொல்ல முடியுமா, இல்ல பின்னாடி போற நிழல முன்னாடி வான்னு சொல்ல முடியுமா? நீ நிழல பெருசா இருக்காத சின்னதா இருந்து ஏதானா இந்த சாயைய நிழல நம்மளால ஏதானா கட்டுப்படுத்த முடியுமா? இது நம்ம சார்ந்ததுதான். அது நம்ம சார்ந்ததுன்னு சொல்ற வஸ்துக்கையே நம்மளால கட்டுப்படுத்த முடியாத நாம இருந்துருக்கோம்.
அந்த மாதிரிதான் லோகத்துல நாம தான் பண்றதா இருந்தா கூட நாம பண்ணல, நமக்கு மேல ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதி தான் பண்ணி வைக்கிறது. அந்த விதி பண்ணி வைக்கிறதுனால நம்மளால எதையும் மாற்ற முடியாது. எது நடக்கிறதோ அதுதான் நடக்க போறது. ஆத்மச்சாயேவ கலு நியதிஹி அலங்கனியா. அஹஹா மகாமோக விஜயலட்சுமி நூனம் இதானும் சம்சயம் ஆபன்னாதி. எத்தன்னாள் வரைக்கும் மகாமோகனுக்கு ஜெயத்தையே வந்தேமா அம்மா விஜயலட்சுமி, இப்போ இதானையும் சம்சயா பண்ணாதி, இனிமேல் நீ மகாமோகனுக்கு விஜயத்தை கொடுப்பையான்னு சந்தேகமா இருந்துருக்கு. ஆகையில அதாவது இது என்ன சொல்ற, மகாமோகனுக்கு இப்ப இருக்கிற சன்னிவேசத்துல ஒரு தோல்வி வந்தாலும் வரலாம், விஜயம் நிச்சயம்ன்றது கிடையாது. விவேகன் வந்தாச்சுன்னாக்கா மகாமோகனுடைய விஜயத்துக்கு ஒரு பங்கம் வந்துடும் தெரியப்படுத்துற. ஆகையால நூனம் இதானே சம்சயமாபன்னாசி, இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துட்டு இப்ப ஜெயிக்க போறது விவேகன் தான் ஜெயிக்க போறது, என தவிர மகாமோகன் தோத்துடுவான்றத ஒரு சூச்சிக்கிறார். இன்னைய இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, எது நடக்கிறதோ அதுதான் நடக்க போறது, ஈஸ்வரேச்சா பிரகாரம் தான் நடக்க போறது, நம்மளுடைய பிரயத்னத்தினால ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் சத்தியம்தான். ஆனா அதுக்காக நாம வெறுமை இருக்க முடியாது. நாம நல்ல காரியத்தை பண்ணுமானா பெருமாளுக்கு நல்லதே நமக்கு ஏற்படுத்துவான்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும். நாம் அந்த கெட்ட காரியத்தை பண்றப்ப நிறுத்திட்டோமானாக்க கெட்ட காரியங்கள் நம்ம சூழாது, அப்படிப்பட்ட வினை பயன் நம்மை சூழாது என்பதை சுவாமி தேசிகன் இந்த சங்கல்பத்தோடு விதத்துல இந்த அங்கத்துல இதுவரைக்கும் உள்ள பாகங்களால நமக்கு தெரிவிக்கிறார். சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலையும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலையும் நமக்கு கெட்ட காரியங்கள்லேருந்து நம்ம புத்தி விலகி அங்க எப்படி அபினிவேசம் சமாத்திய அபினிவேசனா ஆனானோ அந்த மாதிரி நல்ல காரியத்திலேயே நம்மளுடைய ஊற்றம் வரும்படியாகவும் துர்வாசன சுவாசனையாக ஆகும்படியாகவும் நமக்கு தேசிக்கணும், எம்பெருமானும் பண்ணணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலுமே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.